இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, ஆன்மீக தகவல்னு சொல்கிறதை விட இது ஒரு ஜோதிட தகவல்னே சொல்லணும். என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாலிங்கம் ராஜு அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, திதி மற்றும் நட்சத்திரத்தினுடைய கால அளவானது ஒன்று போல் இருப்பதில்லையே. அதாவது எப்படி கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாள் அப்படிங்கிறது 24 hours இல்லையா, ஒரு நாள் கூட பார்த்தோம்னா 24 மணி நேரமும் ஒரு திதியானது 24 மணி நேர கால அளவை கொண்டதாக இருப்பதில்லை. அதேபோல் ஒரு நட்சத்திரம் கூட 24 மணி நேரம் கால அளவை கொண்டதாக இருப்பதில்லையே, இது ஏன், இந்த கால அளவானது ஏன் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அதாவது அவர் கேட்கறது, இன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம், நாளை காலையில் 6 மணிக்கு தான் சூரிய உதயம் வச்சுண்டா, இந்த 24 hours ஃபுல்லாக ஒரே நட்சத்திரம் ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு அவர் கேட்கல. அவருடைய கேள்வி, இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு நட்சத்திரம் பிறக்கிறதுன்னு சொன்னேன்னா, நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் அந்த நட்சத்திரம் தானே இருக்கணும், 24 மணி நேரம் ஒரு முழுமையாக ஒரு நட்சத்திரம் வியாபித்திருப்பதில்லையே. ஒன்று டைமிங்கிறது அதிகமாக இருக்குது, இல்லைன்னா அந்த 24 மணி நேர கால அளவை விட குறைந்ததாக இருக்கிறது, இது திதிக்கும் பொருந்துகிறது, நட்சத்திரமும் இப்படி தானே இருக்குது, இது இவ்வாறு இந்த கால அளவானது மாறுபடுவது ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு நம்ம அழகாக விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வருடம் என்பதே நமக்கு பார்த்தோம்னா ரவுண்டாக 360 days அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மந்த் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆவரேஜாக எப்படி டேஸ் வச்சுருப்போம், 30 நாட்கள் ஒரு மாதம் அப்படின்னு நம்ம கணக்கில் வச்சுருப்போம். ஆனால் பார்த்தோமே ஆனால் ஒரு மாதம் 31 தேதிங்கிறது வருது, இன்னொரு மாதம் தமிழ் மாதத்திலே பார்த்தோம்னா வெறும் 29 தேதி தான் இருக்குது, இன்னொரு தமிழ் மாதம் பார்த்தோம்னா 32 தேதி கூட போகிறது இல்லையா. இவ்வாறு கால அளவானது மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இதனை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனுடைய அந்த சஞ்சாரத்தினை வைத்துத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். இல்லையே சார், சூரியன் ஒரே இடத்துல நிலையாக தானே நிற்குது, பூமி தானே சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் கூட, பூமி எந்த பாதையிலே சுற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே வட்டப்பாதையிலே, ஒரு சீரான வட்டப்பாதையிலே பூமியானது சுற்றவில்லை. பூமி சுற்றுவது என்பது ஒரு நீள்வட்ட பாதையிலே சூரியனை சுற்றி வருகிறது அல்லவா, அதாவது எலிப்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்கிறார். ஒரு இடத்துல பார்த்தோம்னா சூரியன்டேந்து டிஸ்டன்ஸுங்கிறது கம்மியாக இருக்குது, இன்னொரு மாதம் பார்த்தோம்னா சூரியன்டேந்து டிஸ்டன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கிறது. இதனைத்தான் பெரிய ராசிகள் குறுகிய ராசிகள் அப்படின்னு சொல்லியும் பிரிப்பா. ஜோதிட ரீதியாக இந்த பெரிய ராசிகளிலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது நம்ம அஸ்ட்ரானமிக்கலாக பார்த்தோம்னா அந்த நீள்வட்ட பாதையிலே ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து நம்ம பூமியானது சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அதனுடைய அந்த கால அளவானது வேறுபடுகிறது. பகல் பொழுதினுடைய அளவுங்கிறது ரொம்ப மாறுபடுது இல்லையா. பகல் பொழுதே பார்த்தோம்னா 12 hours ஈக்குவலாக இருக்கிறது இல்லையே. ஒரு நாளைக்கு 24 hours எடுத்துட்டோம்னா பகல் பொழுது சரியாக 12 மணி நேரம், அதே மாதிரி இரவு பொழுது சரியாக 12 மணி நேரம்ங்கிறது வருடத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் பார்த்தோம்னா பகல் பொழுது என்பது அதிகமாகவும் இருக்கும், ஒரு சில நேரங்களிலே இரவு பொழுது என்பது அதிகமாகவும் வரும். இதன் அடிப்படையில் தான் இந்த திதி மற்றும் நட்சத்திரத்தினுடைய கால அளவும் மாறுபடுகிறது. இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திதினா என்ன தெரியுமா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரத்தை கணக்கிடுவது தான் திதி அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், அமாவாசை நாளில் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியிலேயே இருக்கிறார்கள். இதனை அஸ்ட்ரானமிக்கலாக எப்படி சொல்கிறான்னு பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டிலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆக சூரியனை விட்டு சந்திரன் விலக 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 வளர்பிறை என்பது வருகிறது. சூரியனுடைய அந்த 7வது ராசியிலே சந்திரன் இருக்கும் பொழுது பௌர்ணமி என்பது நாம் குறிக்கிறோம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கிட்ட கிட்ட வரும் பொழுது தேய்பிரை என்பது வருகிறது. 7வது ராசியிலிருந்து சந்திரன் நகர்ந்து வர வர வர, சூரியனை நோக்கி வர 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 அது தேய்பிரை என்பது வந்து சூரியனோடு ஒன்றாக சந்திரன் இணைகின்ற நாள் அமாவாசை நாள் என்பது வந்து விடுகிறது அல்லவா. இந்த லாஜிக் தான் அந்த திதி மற்றும் நட்சத்திரத்தினுடைய கால அளவையும் தீர்மானிக்கும். இவ்வாறே தான் சந்திரன் எந்த ராசியிலே சஞ்சரிக்கிறாரோ, சந்திரன் எந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறாரோ அதுதான் அந்த நாளினுடைய நட்சத்திரமாக தீர்மானிக்கப்படுகிறது. ஆக ஒரு நட்சத்திர மண்டலத்தை கடப்பதற்கு சந்திரனுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறதோ அதுதான் அவருடைய நட்சத்திரத்தினுடைய கால அளவாக தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பெரிய ராசியிலே சந்திரன் சஞ்சரிச்சிட்ருக்கார் அப்படின்னு வச்சுட்டோம்னா அங்கே பார்த்தோம்னா 24 மணி நேரத்தை விட இன்னும் 2 மணி நேரம் அதிகமாக செல்வதற்கு கூட வாய்ப்புகள் என்பது உண்டு. இதனைத்தான் ஜாதகத்திலே ஆதியந்தம் பரமநாழிகை என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஆதியந்தம் பரமநாழிகை என்பது ஆதி என்றால் துவக்கம், அந்தம் என்றால் முடிவு. சந்திரன் அந்த நட்சத்திரத்தினுடைய
எந்த நாளிலே துவங்கினார், எந்த கால அளவிலே துவங்கினார் என்பதனை கொண்டு எவ்வளவு கால அளவு வரை இருக்கிறார் என்பதை மொத்தமாக சேர்த்து கணக்கிடுவதுதான் ஆதியந்தம் பரமநாழிகை. இது ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா வெறும் 54 நாழிகை தான் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா 66 நாழிகை வரை கூட சென்றிருக்கும். ஆக 2 மணி நேரம், அதாவது இந்த 24 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் 24 நிமிஷம் குறையவும் செய்யலாம், அல்லது இந்த 2.5 மணி நேர கால அளவானது கூடவும் செய்யலாம். இது சந்திரன் சஞ்சரிக்கின்ற அந்த பகுதியினை பொறுத்தது. என்றோ ஒரு நாள் மட்டும்தான் முழுமையாக 60 நாழிகையும் ஒரு நட்சத்திரம் என்பது இடம் பிரித்திருக்கும். மற்ற நாட்களிலே பார்த்தோம்னா 60 நாழிகை கம்மியாகவும் இருக்கும், இல்லை 60 நாழிகைக்கு அதிகமாகவும் இருக்கும்.